அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து நிர்வாகிகளின் ஆதரவுடன் ஆலோசகரான கயல்வேலி சீமான் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு நிகரான ஒரு ஆளுமை கட்சிக்குள்ள கயல்வேலி சீமானுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப காலங்களாகவே பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் அனைவருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இருந்த போதும் இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு காரணத்தினால சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திலிருந்து யாரையுமே அரசியலுக்குள்ள இழுக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு நிறைய நிகழ்வுகள்ல பிற கட்சிகள் மாதிரி இல்லாம கட்சியில எந்த பொறுப்புலையுமே இல்லை அப்படின்னாலுமே கயல்வேலி சீமானும் அவருடைய மகனும் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டதும் மக்களோடு மக்களாக இணைந்து அந்த கூட்டத்திலே அமர்ந்திருந்ததும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய பேசும் பொருளாகவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மாறி இருந்துச்சு. அதற்கு பிறகு கயல்வேலி சீமான் நிறைய விஷயங்களுக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு சீமானுடைய ஆலோசனை இல்லாமலே நிறைய ஆலோசனை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் இன்னும் சொல்ல போனா அனைத்து நிர்வாகிகளுமே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே கயல்வேலி சீமானை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதில் அணுகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்ச நாளுக்கு பிறகு சீமான் அவர்களுக்கு தெரிந்து நிறைய விஷயங்கள்ல கயல்வேலி சீமானுடைய ஈடுபாடு அரசியல்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல என்ன வேணா ஆகலாம் அப்படின்னும் ஏன்னா என்ன விட கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கயல்வேலியை அதிகமாக மதிக்கிறாங்க பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நிறைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு ஆதரவுமே கயல்வேலி சீமானுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே எந்த ஒரு பொறுப்புலையுமே இல்லாம கயல்வேலி சீமான் இத்தனை ஆண்டு காலங்களாக நாம் தமிழ் கட்சிக்கு செய்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடாக தான் தற்போது நிர்வாகிகள் அனைவருமே கயல்வேலி சீமானுக்கு ஆதரவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவலை பாத்தீங்கன்னா சீமான் நேரடியாக எந்த வலைதளங்களையுமே இன்னும் வெளியிடாம இருக்காரு. ஏன்னா பொதுக்கூட்டத்துல தான் இதை மேடையில் அறிவிக்க போறாரு அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கயல்வேலி சீமானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆலோசகர் பொறுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.